அக்கறை. கல்யாண்ஜி அவர்களுடைய அக்கறைங்கிற இந்த புதுக்கவிதையினுடைய வாயிலாக இந்த நூற்றாண்டில் மனிதநேயம் நசுங்கி விட்டது. மனிதநேயம் இன்றும் என்றும் என்ன போனக்கூடாது, அது குறைவுபடாமல் மனிதன் மனிதனுக்காக உதவக்கூடிய உள்ளம் என்றும் வாழ வேண்டும். மனிதனும் மனித நேயமும் பரவலாக வளர வேண்டும் சொல்லி கல்யாண்ஜியுடைய இந்த பாடலறிக்கை நமக்கு குறிப்பிடுகிறது. சைக்கிளில் வந்த தக்காளி கூடை சரிந்து முக்கால் சிவப்பில் உருண்டது. அனைத்து திசைகளிலும் பழங்கள், தலைக்கு மேலே வேலை இருப்பதாய் கடந்தும் நடந்தும் அனைவரும் போயினர். பழங்களை விடவும் நசுங்கி போனது அடுத்த மனிதர்கள் மீதான அக்கறை. சைக்கிளில் வந்த தக்காளி கூடை சரிந்தது. ஒரு வியாபாரி தக்காளியை வியாபாரம் செய்வதற்கு ஒரு கூடை முழுவதும் தக்காளியை வைத்துக்கொண்டு அதை தன்னுடைய சைக்கிளில் கிட்டி எடுத்துகிட்டு வராரு. வரும்போது அந்த தக்காளி கூடை அப்படி என்ன பண்ணது, சரிந்து கீழே விழுது. விழும்போது முக்கால் சிவப்பில் உருண்டது, அனைத்து திசைகளிலும் பழங்கள். அப்போ வரும்போது அந்த பழம் என்ன பண்ணது, கீழே விழுது. அந்த பழம் எப்படி இருக்குன்னா முழுவதும் பழுத்து நல்ல சிவப்பு கலரில் இருந்தது, இல்லை முக்கால் சிவப்பில் இருந்தது. அப்படி காயும் பழமுமாக இருக்கக்கூடிய முக்கால் சிவப்பில் அந்த பழங்கள் அப்படி இருந்தது. இப்போ பழம் அங்கே கீழே விழுந்தோன்னே என்ன பண்ணுது, எல்லா திசைகளிலும் அதை பண்ணது வேகமாக உருண்டு ஓடுச்சு. தலைக்கு மேலே வேலை இருப்பதாய் கடந்தும் நடந்தும் அனைவரும் போயினர். அந்த பழம் அப்படி சரிஞ்சு விழுந்தோன்னே அங்கே போயிட்டு இருந்த மனிதர்கள் என்ன பண்ணியிருக்கணும், அவருக்கு உதவி செய்வதற்காக அந்த பழங்களை எடுத்து அவர்கிட்ட கொடுத்துருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா கூட நீங்கள் என்ன பண்ணியிருந்துருக்கணும்னா அந்த பழங்களை மிதிக்காமையாக அதை பண்ணியிருக்கோம், நடந்து போயிட்டு இருக்கணும். அங்கே இருந்த மனிதர்கள் என்ன பண்ணாங்கன்னா, தலைக்கு மேலே வேலை இருப்பதா, எல்லாருக்கும் ரொம்ப அவசரமாக இருக்கணும், எனக்கு வேலை அவ்வளோ முக்கியம், என்னுடைய வேலையை தவிர அங்கே சுற்றி என்ன நடந்தாலும் எனக்கு கவலையே இல்லைங்கிற மாதிரி வேக வேகமாக கடந்தும் நடந்தும் அந்த மனிதர்களை கடந்தும் போனாங்க. அதே சமயத்தில் வேகமாக நடந்தும் அனைவரும் போயினர், ஒருத்தர் கூட அவருக்கு உதவி செய்யவே இல்லை. பழங்களை விடவும் நசுங்கி போனது அடுத்த மனிதர்கள் மீதான அக்கறை. அங்கே நிறைய பழங்கள் வந்து அங்கே போற வர்றவங்களுடைய கால் மிதிப்பட்டு அந்த பழங்கள் நசுங்கி போனுச்சு. இப்போ அந்த வியாபாரியுடைய மனசு எப்படி இருந்தது அப்படின்னா, இங்கே பழம் நசுங்கி போகலை, மனிதனைய மனிதன் மனிதனுக்கு உதவக்கூடிய அந்த நல்ல எண்ணம் இன்னைக்கு இந்த சமுதாயத்தில் இல்லைங்கிறது தான் இந்த பாடல் வாயிலாக கல்யாண்ஜி அவருக்கு மனிதநேயம் இன்னைக்கு இந்த நூற்றாண்டில் வேகமாக என்னுடைய வேலை தான் எனக்கு முக்கியம்னு போயிட்டு இருக்கவங்களுடைய மத்தியில் மனிதநேயம் வளரணுங்கிறதுக்காக இந்த பாடலை எழுதியிருக்கிறார். இயல் ஒன்பதில் இருக்கக்கூடிய கவிதை பிழையுடைய தலைப்பு அக்கறை. அக்கறையுடைய ஆசிரியர் கல்யாண்ஜி. கல்யாண்ஜி அவருடைய இயற்பெயர் கல்யாண சுந்தரம். இவர் 2016 ஒரு இசைங்கிற ஒரு சிறுகதை தொகுப்பிற்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றவர். இவர் புனைப்பெயர் வண்ணதாசன். வண்ணதாசன்கிற இந்த புனைப்பெயரில் தான் எண்ணற்ற சிறுகதை தொகுப்புகளை எழுதியிருக்கிறார். இவருடைய சிறப்பு அப்படின்னா கவிதை, சிறுகதை, கட்டுரை, நாவல்ங்கிற தமிழ் இலக்கியங்கள் எண்ணற்றதில் தன்னுடைய தனி முத்திரையை பதித்தவர் தான் ஆசிரியர் கல்யாண்ஜி. ஆசிரியர் கல்யாண்ஜியுடைய கடித தொகுப்பு சில இறகுகள் சில பறவைகள்ங்கிற தொகுப்பில் வெளிவந்திருக்கு. இவருடைய கவிதைகள் புலரி, முன்பின், ஆதி, அந்நியமற்ற நதி, மணல் உள்ள ஆறு போன்ற எண்ணற்ற கவிதை தொகுப்புகள் எழுதியிருக்கிறார். இவருடைய கட்டுரை தொகுப்பிற்கு அகமும் புறமுங்கிற பெயரில் வெளிவந்திருக்கு. இவருடைய சிறுகதை தொகுப்புகள் கலைக்க முடியாத ஒப்பனைகள், தோட்டத்துக்கு வெளியிலும் சில பூக்கள், உயரப் பறத்தல், ஒளியிலே தெரிவது போன்ற சிறுகதை தொகுப்புகளையும் இவர் எழுதியிருக்கிறார். குறிப்பு உருண்டது போனது. உருண்டது போனதுங்கிறது ஒன்றன்பால் வினைமுற்று விகுதி. அக்ரிதினையில் இருக்கக்கூடிய ஒரு பொருளை குறித்தால் அது ஒன்றன்பால். இங்கே ஒன்றன்பாலில் வினைச்சொற்கள் வந்தனால் ஒன்றன்பால் வினைமுற்று விகுதி. இந்த எச்சொல் வினையை கொண்டு முடிந்தால் வினையச்சம். இப்போ சரிந்துங்கிறது எச்சம். இதோட ஒரு வினைச்சொல் சேருங்க, சரிந்து விழுந்தது எச்சம். அந்த எச்சம் வினையை கொண்டு முடிந்தால் வினையச்சம். லாஸ்டில் ஈயோ அல்லது ஊழியோ முடிஞ்சிருந்தால் அது வினையச்சம் சொல்வாங்க. இங்கே ஊழ முடிஞ்சிருக்கு, அதனால் இது வினையச்சம். அனைவரும் இம்முங்கிற சொல் இறுதியில் வந்து முற்று பெற்ற முற்றுமை.
பகுபத உரிப்பிலக்கணத்தில் சரிந்து, சரிந்து எப்படி பிரிப்போம், சரி குட்டல் இத்து குட்டல் இத்து குட்டல் ஊ சரின்னு பிரிச்சுருக்கோம். இந்த இங்கே என்ன வரணும், இத்து வரணும். ஆனால் இத்து என்னவாக மாறியிருக்கு, இந்தாக மாறியிருக்கு. இப்போ இந்த இத்தை எப்படி பிரிப்போம், இத்து ப்ளஸ் ஊன்னு பிரிப்போம். சரி எப்போவுமே பகுதி கட்டளை போடுற மாதிரி வரணும். இங்கே சரிந்துல சரி அப்படின்னு சொல்வது கட்டளை, அப்போ பகுதி வந்து சரி. இத்து வரணும், இத்துங்கிறது சந்தி, ஆனால் இங்கே இத்து வர வேண்டியது இந்தாக மாறியதுனால் அது விகாரம் புணர்ச்சியில், இது விகார புணர்ச்சி. அதனால் இத்து என்னவாக மாறிடுச்சு, இந்தாக மாறியதுனால் இது விகாரம். அடுத்தது இத்து, இத்துங்கிறது இறந்தகால இடைநிலை. இத்து இட்டு இற்று இன்னு இதெல்லாம் இறந்தகால இடைநிலைன்னு சொல்லியிருக்கேன். ஊ வந்திருக்கு, ஊங்கிறது வினையச்ச விகுதி. எழுத்துக்களுடைய இறுதியில் ஈயோ ஊவோ வந்தால் அது வினையச்ச விகுதி.